ஸோ குட் மார்னிங் பிள்ளைங்களா. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டேஞ்சன் கால்வனோமீட்டர் அப்படின்ற எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு கம்ப்ளீட் டெமோ வீடியோ வந்து பார்க்க போகிறோம் கால்குலேஷனுக்காக. ஸோ எக்ஸாம்பிள் டேஞ்சன் கால்வனோமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு டிட்டர்மைன் ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த் மேக்னட்டிசம் அப்படின்றத கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்னன்றதை கம்ப்ளீட்டாக இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு எய்ம் எழுதி படிங்க, அப்பாரடத்தை கூட எழுதுவ. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலாலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபார்முலா அப்படின்னு ஹெட்டிங் போட போகிறேன். போட்டுட்டு இதுக்கான கம்ப்ளீட் ஃபார்முலா என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறது பிஹெச் ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த் மேக்னட்டிசம். ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து நியூ நாட்டு என் டிவைடட் பை டூ ஏ இன்டு ஐ பை டான் தீட்டா அப்படின்றது ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா முடிஞ்சடியால் டெஸ்லா அப்படின்ற யூனிட்டை எழுதணும். கண்டிப்பாக இந்த யூனிட் இங்கே இருக்கணும், டெஸ்லா அப்படின்னு எழுதியிருக்கோம். இதில் இந்த ஃபார்முலாவில் இந்த ஐ பை டான் தீட்டா இருக்கு இல்லையா, அதை கேன்னு வச்சுட்டு இந்த ஐ பை டான் தீட்டாவை தான் நம்ம டேபிளில் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். பிஹெச் அப்படின்னா ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த் மேக்னட்டிசம், நியூ நாட் அப்படின்னு நமக்கு தெரியும் 4 × 10⁻¹⁷ அத்தனை ஹென்றி பர் மீட்டர் அப்படின்னு தெரியும். இது எழுதணும், கண்டிப்பாக எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஏ அப்படின்றது வந்து ரேடியஸ். ஸோ ரேடியஸ் ஆஃப் தி காயில் அது வந்து மீட்டர்ல தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதுல என் அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அந்த காயில நம்ம சூஸ் பண்ற காயில எத்தனை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு அப்படின்றது, இது அப்சர்வேஷன் இதுல எவ்வளோன்னு எழுதி. ஐ அப்படின்றது வந்து நம்ம எவ்வளவு கரண்ட் அதோட யூனிட் வந்து ஆம்பியர். ஸோ லாஸ்டாக இருக்கிறது தீட்டா, இது வந்து டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் அப்படின்னு சொல்ல போகிறோம் ரைட். ஸோ மெயின் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டிகிரியில் இருக்கும். ஸோ ஃபார்முலா பற்றி கம்ப்ளீட்டாக எழுதிட்டோமா. ஸோ ஃபார்முலாக்கு அப்புறம் ஸோ இதில் வந்து நம்ம டேபிள் டேபிளுக்கு முன்னாடி சர்க்கியூட் டயக்ராம். ஸோ அது ரொம்ப சர்க்கியூட் டயக்ராமில் பேட்டரியில் ஸ்டார்ட் பண்ணுறேன். நிறைய பிள்ளைங்க பண்ணுற மிஸ்டேக் வந்து இந்த பேட்டரியில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி போட்டுறது. ஸோ பேட்டரிக்கு பி இல்லை பிடி போடலாம், இது வந்து ஒரு கி அதனால் கே போட்டுறோம். ஸோ இங்கே வந்து ஒரு ரியோ ஸ்டார்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரியோ ஸ்டார்ட்டுக்கு வந்து நிறைய பிள்ளைங்க அதுக்கு நேம் எழுத மறந்துட்டாங்க. ரியோ ஸ்டார்ட் அப்படின்றது ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லுவோம், ரியோ ஸ்டார்ட் அப்படின்னு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் ஒரு அம்மீட்டரில் ஸ்டார்ட் சம்மீட்டோட பாசிட்டிவ் நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக உனக்கு தெரியலையா அப்படின்றது. ஸோ இங்கே வந்து காமுடேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம், அதை சி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ காமுடேட்டர் அப்படின்றது ஒரு ஒரு டூ வே ஸ்விட்சர் அவ்வளோதான். ஸோ அது இங்கே என்ன பண்ண போகிறாங்க, ஒரு ஈஜி அப்படின்னு சொல்கிற டேஞ்சன் கால்வனோமீட்டர் இங்கே கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே கனெக்ட் பண்ணி பிடிச்சிடும், இதையும் கனெக்ட் பண்ணி பிடிச்சிடும் சரியா. இது வந்து சர்க்கியூட் டயக்ராம் இருக்கு. ஸோ சர்க்கியூட் டயக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இமீடியட்டாக நம்ம அப்சர்வேஷன் விட வேண்டும். அப்சர்வேஷன்ல என்னென்னலாம் பண்ணுவோம், அப்சர்வேஷன் அதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தை தான் எழுதுறோம். ஸோ என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணுறோம்னா அதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த எண்ணோட வேல்யூ என்ன என்ன நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் சொன்னோம் இல்லையா, எண்ணோட வேல்யூ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எழுதி என் சீக்வல்டு நம்ம 2 எடுத்துட்டு போறோம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 2 உள்ளது எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து இந்த ரேடியஸோட வேல்யூ ஏன்னு இருக்கும் இல்லையா, ரேடியஸோட வேல்யூ அது வந்து இந்த கால்குலேஷனுக்கு ரேடியஸோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம், 7.9 × 10⁻²⁰ மீட்டர். ஆக்சுவலி இது வந்து 7.9 சென்டிமீட்டர்னு இருக்கும், இது வந்து 7.9 சென்டிமீட்டர் மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக வேண்டி −2 அப்படின்னு சேர்த்து −10⁻²⁰ மீட்டர். இதுக்கப்புறம் தான் டேபிள்,
ஸோ டேபிளில் என்னென்ன வேல்யூஸ்லாம் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சீரியல் நம்பர் போடுவோம்லையே, டேபிளில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சீரியல் நம்பருக்கு ஒரு காலம், ஒரு 4 ரீடிங்ஸ் வரா மாதிரி இந்த காலம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இதில் இந்த தீட்டா எடுக்கும்போது டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு போடுறோம். ஸோ டிஃப்ளெக்ஷன் அப்படின்றத வந்து ஒரு 4 பிரிச்சுக்கலாம். ஸோ எதுக்காக 4னா ஃபர்ஸ்ட் காலம் வந்து தீட்டா 1, நெக்ஸ்ட் தீட்டா 2, தீட்டா 3, லாஸ்ட் தீட்டா 4. அதுக்கு எடுத்தோம்னா மீன் தீட்டா, இதெல்லாம் இது வந்து கால்குலேஷன்ல. இப்போ எனக்கு தீட்டா தெரியும், ஸோ மீன் தீட்டா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த கேயோட வேல்யூ சொன்னோம் இல்லையா, ஐ டிவைடட் பை டான் தீட்டாக்கு போயிடலாம். ஸோ இங்க வந்து 4 வேல்யூஸ்ன்றதுனால டேபிள் வந்து ஒரு 4 வேல்யூஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி போகணும். ஸோ 4 வேல்யூஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு டேபிள நீட்டா கம்ப்ளீட் பண்ணி ஸ்கேல்லாம் வச்சு போட்டா நீட்டா வரும். ஸோ இங்க என்ன பண்ணணும், மீன் தீட்டா mean k value அப்படினு கண்டுபிடிக்கணும். இப்போ தீட்டால வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டிஃப்ளெக்ஷன் பண்ணும்போது ஒரு 2, 3, 4 வேல்யூஸ் வந்து எடுக்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம். ஸோ இது என்ன பண்றோம், ஸோ இந்த ரீடிங் வந்து நம்ம அந்த சர்க்யூட் டயக்ராம் சர்க்யூட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த சர்க்யூட்ல போயிட்டு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ரீடிங் எடுக்கணும். சின்ன மிஸ்டேக் வந்து சீரியல் நம்பருக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு கரண்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன காலம் இதுல வந்து கரண்ட் எடுத்தோம். கரண்ட் வந்து ஐ எதுல மெஷர் பண்றோம், ஆம்பியர்ல மெஷர் பண்றோம். அதுக்கு முன்னாடி சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க. செட் ஆஃப் ரீடிங்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ கரண்ட் வேல்யூ நம்ம என்னென்னலாம் செட் பண்ண போறோம் அப்படின்றத நாமளே சூஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு 0.6 ஆம்பியர் வைக்கிறோம், அப்புறம் 0.8 ஆம்பியர் வைக்கிறோம், அப்புறம் 1.2 ஆம்பியர் வைக்கிறோம், 0.2 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு தீட்டாவோட வேல்யூஸ் என்னென்னலாம் வரும், இந்த வேல்யூக்கு என்ன வரலான்றது அப்ராக்சிமேட் வேல்யூ ரீடிங் எடுத்த வேல்யூ என்ன வந்துட்டு, இது 32, அப்போ இதுவும் 32. அடுத்த செட் ஆஃப் கரண்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி எடுக்கிறதே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி வச்சுக்கிற ரீடிங் வந்து ஈஸியாக கூட நாம வச்சுக்கலாம், 39. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 ஆம்பியருக்கு 46, அடுத்தது 1.2 ஆம்பியருக்கு, ஸோ 51. இதை வச்சு எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும், மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸி. இது 4 ஆட் பண்ணி 4 டிவைட் பண்ணணுமா மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்போ 32 தான் வரப்போகுது, இதுக்கு 39 தான் வரப்போகுது, இதுக்கு 46 தான் வரப்போகுது, இதுக்கு வந்து 51 தான் வரப்போகுது. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், கால்குலேஷன். அப்போ என்ன பண்ணணும், இந்த டேபிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் ஒன்று போடணும். ஒரு கால்குலேஷன் ஒரு ஹெட்டிங் போட்டு என்னென்னலாம் கால்குலேஷன்ல பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்ம ஐ பை டேன் தீட்டா தானே கண்டுபிடிக்கணும், ஏஸ் ஈக்குவல் டு ஐ பை டேன் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபார்முலாவை ஒருத்தர் எழுதிக்கிறேன், 1வது கால்குலேஷன் என்னது, ஐ வேல்யூ என்ன வந்தது நமக்கு 32.6, அதுக்கு கரஸ்பாண்டிங் ஐ வேல்யூ என்ன வந்து, தீட்டா வேல்யூ என்ன வந்தது, டேன் 32. இப்போ கால்குலேட்டர் எடுத்து நம்ம என்ன பண்ணோம், இந்த 0.6 டிவைடட் பை
இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ கொண்டு போய் நீங்க நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். டேபிள்ல எழுதிடலாம். ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா, ரெண்டாவது வேல்யூ, ரெண்டாவது வேல்யூல கரண்டோட வேல்யூ எவ்வளோ, பாயிண்ட் இவரது போய் டேன், தீட்டாவோட வேல்யூ என்ன, 39, மீன் தீட்டா வந்து 39 கண்டுபிடிச்சோம், பாயிண்ட் 6 அப்படி வச்சுக்கோம். டேன் 39க்கு எவ்வளோன்றதான் ஆன்சர் தேவை. ஸோ டேன் 39க்கு பாயிண்ட் 8098. அப்போ அகைன் கால்குலேட்டரில் பண்ண பாயிண்ட் 8 பாயிண்ட் 8098 டிவைட் பண்ணிக்கோன்னா 9879 ஒன்னு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஒன்னு என்ன பண்ணுது, 1.0355 டிவைட் பண்ணு, டிவைட் பண்ணி தான் ஆன்சர் வந்துருது 0.9657. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்ல கரண்டோட வேல்யூ எவ்வளோ, 1.2. தீட்டாவோட வேல்யூ என்ன, டேன் தீட்டா வந்து 51 டிகிரி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1.2 அப்படி எழுதிட்டு டேன் 51 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி எழுதும். டேன் 51 கண்டுபிடிச்சோன்னா கால்குலேட்டரில் ஏ போட்டுக்கலாம். ஸோ 2349 அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ என்ன பண்ணணும், பாயிண்ட் 1.2 1.2349 டிவைட் பண்ணணும். கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் ஆன்சர் என்ன வருதுன்னா 0.9717 அப்படின்னு வருது. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூஸ் எல்லாம் டேபிள் எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ எழுதியாச்சு, செகண்ட் வேல்யூ என்ன, பாயிண்ட் 9879, தேர்டு வேல்யூ என்ன, பாயிண்ட் 9657, ஃபோர்த் வேல்யூ என்னது, பாயிண்ட் 9717. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த 4 வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 வேல்யூஸையும் எழுதிட்டு அதை அப்படியே 4 டிவைட் பண்ணணும். 4 வேல்யூ ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் வேல்யூ பிளஸ் செகண்ட் வேல்யூ பிளஸ் தேர்ட் வேல்யூ பிளஸ் ஃபோர்த் வேல்யூ எழுதிட்டு அவங்க என்ன பண்ணணும், 4 டிவைட் பண்ணணும். அப்படி 4 கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ இந்த இந்த வேல்யூஸ் 4 டிவைட் பண்ணிக்கோன்னா என்ன வருது, 0.9714. இவங்க தான் மீன் வேல்யூன்றதுனால இங்கே தெரியும், 0.9714 அப்படின்றது மீன் வேல்யூ எழுதியிருக்கோம், டேபிள் எடுத்து எழுதியிருக்கோம். இதுக்கு யூனிட் வந்து டிகிரி தான், சாரி கரண்ட் டிகிரி, ஆம்பியர் கூட போய் டிகிரி, அது எழுதணும்னு அவசியம். இந்த டேபிள் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு மெயினான கால்குலேஷன், மெயினான கால்குலேஷன் நம்ம யார் கண்டுபிடிக்க போகிறோம், பிஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஒரு தடவை ஃபார்முலாவை எழுதுறேன். என்ன ஃபார்முலா, நியூ நாட்டு என் டிவைடட் பை 2a இன்டு ஐ பை டேன் தீட்டா. இந்த ஐ பை டேன் தீட்டா கே வேல்யூ தான் நம்ம இப்போ கால்குலேஷன்ல கண்டுபிடிச்சது. நியூ நாட் என்ன, 4 × 10⁻¹. என் எவ்வளவு, 2, சாரி என்ன வந்து 5 எடுத்து, என்ன வந்து 5 அப்படின்னு எடுத்துக்காங்க, முன்னாடியே மாத்திக்கோங்க, என்ன வந்து 5 இன்டு ஐ பை டேன் தீட்டாவோட வேல்யூ இப்போதான் கண்டுபிடிச்சோம், 0.9714 டிவைடட் பை 2 இன்டு ரேடியஸோட வேல்யூ 7.9×10⁻². அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ கால்குலேட்டர்ல என்ன பண்ணேன், 4 வேல்யூ போட்டு பையோட வேல்யூ 3.14 இன்டு 5 இன்டு 0.9714 இவங்களை மல்டிபிள் பண்ணினோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வருது, 61.0039 மல்டிபிள் பண்ணினோம்னா 15.8 வருது. 10⁻¹ கீழே ஒரு 10⁻², மேலே போச்சுன்னா 10⁻+2 ஆகுமா, அப்போ 10⁻¹ 10⁻+2 மல்டிபிள் ஆகும் போது 10⁻⁵ கிடைச்சு. ஸோ இப்போ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி 61.0039 15.8 டிவைட் பண்ணிக்கோன்னா 3.86 அப்படின்னு கிடைக்குது. இன்ட்டு ஒரு -5 இருக்காங்க, அத்தனை டெஸ்லா அப்படின்னு. இதுதான் பிஹெச்சோட வேல்யூ. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ப்ரொசீஜர்,
ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் எழுதினதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல ரிசல்ட் ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த் மேக்னட்டிசம் டிட்டர்மைன் பை யூசிங் தி டேஞ்சென்ட் கால்வனோமீட்டர் வேல்யூ dh 3.86 × 10⁻⁵ டெஸ்லா அப்படின்னு யூனிட்டோட சேர்த்து முடிக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு இடத்துல கூட திருத்திட்டாது, கம்ப்ளீட்டா போடலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, இல்ல போன்ல எனக்கு கேளுங்க. ஓகே, கண்டிப்பா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தா எனக்கு கேட்டுக்கலாம், கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம். சரியா, பாய். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பார்க்கலாம்.